அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் காதலிக்கும் நபர் அல்லது உங்களுடைய கணவன் இல்லைன்னா மனைவியாக இருக்கலாம், அவங்க உங்களை விட்டு விலகி போகிட்டே இருக்காங்களா, அப்போது இந்த மெத்தட் உங்களுக்கானது தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட், ரொம்பவும் பவர்ஃபுல்லான மிராக்குலஸான மேஜிக்கல் மெத்தட். இந்த டெக்னிக்கை இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு லவ் மேக்னட்டாகவே மாறிடுவீங்க. உங்களுடைய உண்மையான அன்பையும் காதலையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே உங்களை தேடி வருவாங்க. இந்த டெக்னிக் காதலர்கள் மற்றும் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். மேலும் இவங்களை தவிர வேறு யாருமே இந்த மெத்தடை பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தவும் முடியாது. இந்த மெத்தடை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா மெத்தட்ஸும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெத்தட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லோ அதே அளவுக்கு ரொம்பவும் சிம்பிள். ஒரு நாளைக்கு நீங்கள் 20 நிமிடங்கள் 20 மினிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். 30 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். லேடிஸாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இன்கேஸ் நீங்கள் நடுவில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒரு 30 நாள் கரெக்டாக நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. திரும்பவும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த நாள் வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் தான் இந்த மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் ஒரு 20 நிமிடங்கள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். 30 நாளைக்கு இந்த டெக்னிக்கை நான் உங்களை ஃபாலோ பண்ண சொன்னேன். இருந்தாலும் 10 நாட்கள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் அவங்களாவே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபோன் கால் பண்ணலாம், நேரில் வந்து பேசலாம், ஏதோ ஒரு வழியில் காண்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட அன்பாக பேச ஆரம்பிப்பாங்க. திரும்ப திரும்ப அவங்களாவே உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய உண்மையான அந்த அன்பையும் காதலையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நிரந்தரமாக அவங்க உங்கள் கூடவே இருப்பாங்க. 10-15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சாலும் இந்த டெக்னிக்கை அப்படியே நீங்கள் குவிட் பண்ணிடக்கூடாது. 30 நாளைக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இன்னொரு முக்கியமான ரகசியம், எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் யாரை நினச்சி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணேன், அதற்கு பிறகு தான் நீ என்னை தேடி வந்த, என்கிட்ட அன்பாக நடந்துக்கிறேன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே மீண்டும் பிரிவு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். சரிங்க, இந்த டெக்னிக்கை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல் 10 நிமிடங்கள் உங்களுடைய உடலையும் மனதையும் நீங்கள் அமைதியாக்க முயற்சி பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறீங்களோ அப்போ தான் இந்த மெத்தட் உடனடியாக உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் பிரபஞ்சத்தோட டைரெக்டாக கனெக்ட் ஆகி நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய மனதை ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. அவங்க மனதில் இருக்கக்கூடிய காதலை உங்களை நோக்கி நீங்கள் ஈர்க்க போகிறீங்க. ஸோ பிரபஞ்சத்தோட நீங்கள் கனெக்ட் ஆகணும்னா உங்களுடைய உடலும் மனமும் நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டுக்கு போகணும். அதனால் உங்களுக்கு ஏதாவது தியானம் தெரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. தியானம் செஞ்சு உங்களுடைய மனம் அமைதியானதுக்கு பிறகு இப்போ நான் சொல்ல போகிற ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்துங்க. நீங்கள் இதுவரைக்கும் தியானம் பண்ணதில்லைனாலும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. கண்களை மூடிட்டு உங்களுடைய புருவ மத்தியே ஒரு 10 நிமிடம் அமைதியாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மனம் அமைதியடையும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மூச்சு காற்றை நீங்கள் கவனிக்கலாம். உள்மூச்சு வெளிமூச்சு இது ரெண்டுத்தையும் ஒரு 10 நிமிடம் நீங்கள் கவனித்தாலே உங்களுடைய மனம் நல்லா அமைதியாகி நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதையும் உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணலாம். தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும். அதாவது நீங்கள் தூங்க போகிறீங்க, உங்களுடைய கண்களெல்லாம் சொக்கி ஒரு மாதிரி அடுத்த கட்டம் நீங்கள் தூங்கிடுவீங்க அப்படின்னு இருக்கும் அந்த ஒரு இடைப்பட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா அரை தூக்க நிலை. இந்த ஸ்டேஜை தூக்க மயக்க நிலைன்னு கூட சொல்லுவாங்க. தியானத்தின் மூலமாக இந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியும். அப்படி இல்லைன்னா மூச்சுக்காற்றை கவனிச்சோ புருவ மத்திய ஃபோக்கஸ் பண்ணியோ உங்களுடைய மனதையும் உடலையும் நல்ல ரிலாக்ஸ்டாக ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போங்க. இந்த ஸ்டேட்டுக்கு பேர் ஆல்ஃபா ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நிலை வந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் ஒரு 10 நிமிடங்கள் உங்கள் மனதுக்குள்ளேயே சொல்லிக்கணும். வாய் விட்டு சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த அளவுக்கு மென்மையாக பொறுமையாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மனதுக்குள்ளேயே நீங்கள் சொல்லி பழகுங்க.
அதுதான் உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்கும். 10 நிமிடங்கள் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, குறைஞ்சபட்சம் 10 நிமிடம் சொல்லணும். நீங்கள் ஒரு கால் மணி நேரமோ 20 நிமிடங்கள் கூட இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். சொல்லி முடித்ததுக்கு பிறகு அப்படியே உங்களுக்கு தூக்கம் வந்தால் நீங்கள் தூங்கிடுங்க. இப்போ இந்த ஸ்விட்ச் வேர்டை நான் உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன். பிரிங் லவ் ஆகாஷா டிவைன் நவ், பிரிங் லவ் ஆகாஷா டிவைன் நவ், பிரிங் லவ் ஆகாஷா டிவைன் நவ். ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டுங்க. பிரிங் லவ் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஸ்விட்ச் வேர்டு, காதலை ஈர்க்கக்கூடிய வார்த்தை. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆகாஷா பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை அது குறிக்கிது. அடுத்ததாக இருக்கக்கூடிய டிவைன் அந்த வார்த்தை நம்மையும் பிரபஞ்சத்தையும் தெய்வீக ஆற்றலால் கனெக்ட் செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த வார்த்தைக்கு இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடிய நவ் ரொம்பவும் முக்கியமான வார்த்தை. அட் ப்ரெசண்ட், ரைட் நவ், இப்போது அந்த காதல் நம்மை நோக்கி வருது. அந்த காதலை தெய்வீகமாக நம்ம ஈர்க்கிறோம். இந்த பிரபஞ்சம் இப்போது அதை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நான் ஆல்ரெடி ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் புரியலனாலும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. டைரக்டாக நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழ் மனதில் பதிஞ்சு நமக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கு இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது மெத்தட்ஸை பயன்படுத்திகிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் கூட சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதிகபட்சமாக 3 மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. சரிங்க, அவ்வளவுதான் இந்த மெத்தட். தேவைப்படுறவங்க 30 நாளைக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் நான் கடைசி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தேன். அதற்கு கரெக்டாக பதில் சொல்லியிருந்த முதல் 10 பேருடைய பேர்களை இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். லக்ஷ்மி எல், வாணி, ரோஸ், ஜோதிகா, சாய், ஸ்னேகா, பெனாலினி 25, நவீன்குமார், குட்டிமா, பழனி பிள்ளை, கீர்த்தி காளிதாஸ், உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய ஆழ்மனதிலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி கேள்வி கிடையாது, அதற்கு பதிலாக இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ண போகிற முதல் 10 பேருடைய பேர்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்பிளேல பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த மெத்தட் இன்னமுமே வேகமாக ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது, அதை நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 நாட்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுற இந்த 30 டேஸும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்களாகவே அடிக்கடி காண்டாக்ட் பண்ணாதீங்க, அவங்களாவே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் அவசியமாக நீங்கள் அவங்கக்கிட்ட பேசியே தீரணுன்ற சிச்சுவேஷனில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அவங்களையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பணும். அப்போ தான் உங்களுக்கு வேகமாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த 30 நாட்களும் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கேஷுவலாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஈவன் அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்கள் சொல்லும் பொழுது கூட அந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் நினச்சாலும் தவறு கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள பற்றி சிந்திக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. எந்த அளவுக்கு சந்தோஷமாக மற்ற விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்துகிறீங்களோ மின்னல் வேகத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த டிப்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளவுதாங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.